各位观众，节日好，我是林养忠，现在给您报道我国独立21周年国庆庆典实况。在这举国欢腾、普天同庆的日子里，国庆庆典又被安排在国家体育场这举行。今天的检阅仪式将在待会儿7点整由黄金辉总统亲临主持。这次国庆庆祝方式和往年有些不同，真可说是别出心裁、令人耳目一新的。现在和我一块儿给大家做庆典实况报道的是我的同事大米尔语报道员卡梅根。நமது ஒன்றித்த உழைப்பின் மேன்மைக்கு சான்றாக விளங்கி வரும் உன்னத சிலங்களில் ஒன்று தேசிய விளையாட்டு அரங்கம். நமது விளையாட்டு வீரர்களின் உயர்விற்கு, உடல் உரத்திற்கு தளமாக விளங்கி வரும் அதன் அற்புத தோற்றம். ஆம், நம் நாட்டின் 21வது தேசிய நாளை பெருமிதத்துடன் கொண்டாடி மகிழ இந்த அரங்கம் இன்று மக்களும் பற்பல வண்ணமும் ஒளி வெள்ளமும் நிறைந்து எழில் கோலம் தந்து கொண்டிருக்கின்றது. 60,000-க்கும் மேற்பட்டவர்கள் இங்கு குடுமையிருக்கின்றனர். அங்கிருந்து வணக்கம் கூறுவது கார்மேகம். என்னுடன் இருப்பவர் மாண்டரின் மொழி வர்ணனையாளர் லிம் யான் தியோங். 今年国庆庆典方式虽然少了庄严的街上步操游行，少了灿烂的花车游行，但是节目却不逊往年，将会带给您意外的惊喜。今天晚上共有60,000人将在体育场这度过一个璀璨难忘的夜晚。今年参加检阅的队伍，除了海陆空三军及警察部队组成的仪仗队之外，还有27支制服队伍，还有就是来自我国各阶层的40,000多名观众。这是由7000名的学生组成的一面国旗。我刚才说过，今年有27支制服队伍，包括军人、警察、学生、警察、民防部队、消防及救伤等制服队伍来参加检阅仪式，总人数一共是5600名。这包括仪仗队在内28支队伍，待会儿在黄金辉总统主持的检阅仪式过后，不做街上游行，他们只先在体育场外集合，准备参与今天晚上最后一项文娱表演。那么现在是由体育场高空这里俯瞰整个体育场，由体育场高空大约是800尺的高空俯瞰体育场。现在大家看到的是贵宾席，而大家看到这是灯塔，这是体育场四座灯塔之一，上头装着一架摄像机。我们呢今天一共动用了13架摄像机，其中一架在直升机上，分别从不同的高度和角度为您摄取精彩的场面。21வது தேசிய தின கொண்டாட்டத்தை உங்களின் தொலைக்காட்சி திரைக்கு கொண்டு வர இங்கு பல்வேறு நிலைகளில் 13 கேமராக்கள் இயங்குகின்றன. அவற்றில் ஒன்று சுமார் 244 மீட்டர் உயரத்தில் அரங்கை வட்டமிட்டுக் கொண்டிருக்கும் ஹெலிகாப்டரில் இயங்குகிறது. அந்த காட்சியை தான் சற்று முன்னர் நீங்கள் கண்டீர்கள். சிறப்பு விளக்கு மேடை, இடம்பெறும் விளக்க காட்சிகளுக்கு ஒளி வண்ண ஜாலம் சேர்க்க இவ்வாறு 6 மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இரவில் அணிவகுப்பு நடப்பது இதுதான் முதன்முறை, எனவே இது வீடியோ காட்சிக்கு ஏற்றவாறு அமைக்கப்பட வேண்டும். அதற்கு தோதாக இவ்வாறான விளக்கு மேடைகள் அமைக்கப்பட்டு 1800 விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. 大家现在看到的是今天为大会演唱的学生和合唱团的指挥李希章先生，他是来自教育部的课外活动中心。这些是7000名学生，他们分别穿着红白两种不同颜色的制服，坐在贵宾席上。这个贵宾席最对面的观众席上拼成一面大国旗，其中2000名学生是负责吹奏铜乐或是演唱全民歌曲，另外5000名负责和音。கூட்டு பாடகர் குழுவினருக்கு இசை வழங்கும் கிரசன் பெண்கள், ரைஃபிள்ஸ் பெண்கள், உயர்நிலை பள்ளி இசைக்குழு, இவர்கள் இந்த தேசிய விளையாட்டு அரங்கில் தேசிய தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் பள்ளி பிரிவினரின் ஒரு பகுதியினர். 体育场的观众席上现在已经坐满了50,000名的观众，其中大约有40,000多名是来自各政府机关、工商机构、79个选区基层
和社区组织，还有学生的代表。大家现在看到的是贵宾席，这是在体育场的西门的地方，贵宾席上。今天参加的这些队伍，还有来参加国庆庆典的这些观众们，他们的庆祝方式可以说别出心裁，尤其是这些观众。 他们并不参加检阅礼，而是依所属的机构单位集体坐在观众席上。大家一起来庆祝这个国庆。现在大家看到的是在体育场西门外大概200公尺远的草地上，靠近加冷河口的地方，六尊25磅的大炮。这六尊25磅的大炮是负责鸣放21响礼炮的队伍，负责。 鸣放21响礼炮的兵士是来自新加坡第23炮兵营，司令员是该营 A 连的连长吴叶松。அதிபலவர்கள் கவுரவ காவல் அணியை பார்வையிடும் போது 21 மரியாதை பீரங்கி முழக்கமிடும் வண்டிகள் இந்த பீரங்கி வண்டிகள் அரங்கின் மேற்கு நுழைவாயிலுக்கு எதிரே கடற்கரை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இது விளையாட்டு அரங்கில் திடலில் அணிவகுத்து நிற்கும் 27 அணிநடை தொகுதியினர் மற்றும் கௌரவ காவல் அணியினர். 现在 Ladies and gentlemen, 是大家等待着 The cabinet ministers and ministers of state. 内阁部长的莅临。 அமைச்சரவை உறுப்பினர்கள்内阁部长，大家可以看到，在前边的是代贸工部长李显龙准将，内政部长巴克，律政部长巴克，第一副总理兼国防部长吴作栋，第二副总理王鼎昌，总理公署高级政务部高级部长拉日勒南，穆德拉姆托内普罗德马特鲁古乔东。 இரண்டாம் துணை பிரதமர் திரு ராங் திங் சோங், சட்ட அமைச்சர் இ டபிள்யூ பாக்கர், வெளியுறவு அமைச்சர் எஸ் தனபாலன், தொடர்பு தகவல் துறை அமைச்சர் டாக்டர் யோனிங் ஹாங். சென்னை 内阁部长们已经莅临现场。 大家接下来在等待着总理的莅临。这是今天负责演奏全民歌曲的学生同乐队，有160名。今天参加这个检阅仪式国庆庆典的朋友、同学他们。 大家现在看到的是大会的司仪。 அரங்க அறிவிப்பாளர்கள் நால்வரை இப்போது கண்டீர்கள். சாமுவேல் சாங், சீதோ யோக்பிங், சுஹாத் யாலி, கலைச்செல்வன் அனைவரும் பிரதமரின் வருகைக்காக காத்திருக்கின்றனர்.这是今天参加检阅典礼的所有28支队伍，在镜头最前方的是今天的仪仗队。仪仗队是由新加坡陆军仪仗队、海军仪仗队、空军仪仗队和警察组成。现在大家看到的是今天检阅礼的司令官温汉林中校。阿尼伯克布阿内阿勒。 லெப்டினன்ட் கர்னல் போன் ஹான் லின், 38 வயது நிறைந்த இவர் தேசிய தின அணிவகுப்பில் அணிவகுப்பு ஆணையாளராக பணியாற்றுவது இதுதான் இவருக்கு முதல் அனுபவம். அவருக்கு பின்னால் கௌரவ காவல் அணியினர், தரைப்படை, கடல்படை, ஆகாயப்படை, போலீஸ் படை ஆகிய 4 பிரிவுகளையும் சேர்ந்த கௌரவ காவல் அணியினர்.
温翰林中校是第六战备步兵训练中心的司令官，现年38岁，现在是坐在贵宾席上的国会议员、内阁部长们，第二副总理王鼎昌，国家发展部长郑章远，环境发展部长麦马泽，律政部长贾古马。这是今天仪仗队的其中一支队伍，现在在观众席上大家可以看到来自各个选区的代表们，携老带幼的都一块到国家体育场来一起庆祝这个21周年国庆，看看大家兴致勃勃、情绪高昂的。ஒன்றித்து சாதிப்போம் சிங்கப்பூருக்கு மேன்மை என்பது இந்த ஆண்டு தேசிய தின கருப்பொருள். அந்த கருப்பொருளின் உணர்வு ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் கிளைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த தேசிய விளையாட்டு அரங்கில் இவர்கள் அடித்தள அமைப்புகளைச் சேர்ந்த தொகுதியினர். இந்த ஆண்டு தேசிய தின கொண்டாட்டத்தில் ஒரு சிறப்பு அம்சம் பார்வையாளர் அணிகள் பல இடம்பெற்றிருக்கின்றன. சமூக அமைப்புகள், சமூக நல அமைப்புகள், தொகுதிவாரி அடித்தள அமைப்புகள், தொழில் நிறுவனங்கள் என பல்வேறு அமைப்புகள் இங்கு இந்த தேசிய விளையாட்டு அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்றன. இவர்களும் இந்த கொண்டாட்டத்துக்கு மேலும் மெருகு சேர்க்க பற்பல அமைப்பு முறைகளை செய்து அமர்ந்திருக்கின்றனர். 个别来自政府机关、社区组织，他们手持电筒，旗帜彩球或者各着各自的制服，企图来展现他们单位的标志，同时为精彩的表演欢呼或歌唱助兴。贵宾席上，内阁部长们都显示出兴致勃勃。大家共同来庆祝我国的21周年国庆。现在我们是等待着总理的莅临。Singapore Bus Service Nirvana Arni。观众代表队，这是社区组织的代表队。社区组织一共有79个社区组织，他们每个选区大约有200名的代表参加今天的这个国庆庆典。现在27支队伍分别来自第10突击营、武装部队第3师、第6师、第4装甲旅、第9师及第1人民卫国军等各支部队在等待着总理和总统的莅临。现在大家看到的是今天的中央乐队，这支中央乐队是由新加坡空军乐队和新加坡警察乐队联合组成的，成员有120名。由1978年开始呢，他们就联合在国庆检阅礼上担任中央乐队，为庆典演奏或者伴奏不少的乐曲。மத்திய இசைக் குழு、சிங்கப்பூர் போலீஸ் படை、சிங்கப்பூர் ஆகாயப் படை ஆகியவற்றைச் சேர்ந்த கூட்டு இசைக் குழு, இதனை இயக்குபவர் கேப்டன் எர்வின் இ. டிராகன். Ladies and gentlemen, please stand for the arrival of the Prime Minister. 总理莅临，总理驾车就将莅临。司令官将会号令所有的队伍肃立，迎接总理坐车的莅临。முன்னும் பின்னும் மோட்டார்சைக்கிள்கள் புடைசூழ பிரதமர் திரு லீ குவான் யூ அவர்களை ஏற்றி வரும் வாகனம். 总理坐车在交通警察的开路下徐徐进入体育场。总理
总理坐车将在检阅台前停下来，然后由总统部官朱维良少将上前迎接总理上检阅台，接受各制服队伍的敬礼。பிரதமரை எதிர்கொண்டு வரவேற்று அழைத்துச் செல்பவர் நமது ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் வின்ஸ்டன் சூ. அரசாங்க தலைவர் என்ற முறையில் பிரதமருக்கு நாட்டு கொடி தவிர்த்த மற்ற கொடிகள் அனைத்தும் தாழ்த்தப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது.再过一会儿，学生合唱团将要唱起《新加坡我为你奉献》。大家演唱着这支为今年国庆而作的一支全民歌曲《新加坡我为你奉献》。这同时我们等待着总统黄金辉的莅临。கூட்டு பள்ளிகளில் பாடல்கள் கொண்டு ஒன்றித்து சாதிப்போம் சிங்கப்பூருக்கு மேன்மை அதற்கு நான் இருக்கிறேன் என்ற பொருள்படும் பாடலை பாட யூட்டி ஏந்திய காவலர்கள் அணிவகுத்து நின்று அதிபர் அவர்கள் மரியாதை அணிவகுப்பை ஏற்பதற்கென்று அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மேடைக்கு இரு பக்கமும் தரப்புக்கு அறுவராக வந்து நிற்கின்றனர்.总统护卫队现在已经分立于检阅台两侧，等待着总统的莅临。总统黄金辉今天莅临现场来主持这个国庆检阅仪式，这是他上任以来的第一次主持国庆检阅仪式。黄金辉总统在去年九月上任，到现在已经将满一年，而这一次也是他第一次亲临主持检阅礼。而今年的检阅仪式也和往年有不同，这显得特别有意义。今年的国庆主题是万众一心，力争上游。பள்ளி பாடகத்திடவினர் மொத்தம் 7000 பேர். இவர்களில் 5000 பேர் தேசிய கொடியை அமைத்திருக்கின்றனர். 这支学生合唱团一共有7000名，他们分别来自42间中学和3间初级学院，年龄分别由12岁到18岁不等。这是武装部队各单位的军旗旗帜，在最前排是仪仗队，今天的仪仗队的各个单位的旗帜，而在后面是今天参加检阅礼的武装部队的各个单位的旗帜。这是海军、空军和陆军的仪仗队的单位旗帜以及国旗。படை கொடி சிங்கப்பூர் ஆயுத படை கொடி அரசு கொடி ஏந்திய 20 வீரர்கள் முன்னே நிற்கின்றனர். ஆதிகாலத்தில் படை பிரிவுகளுக்கு சீருடை இருந்ததில்லை, அடையாளங்களுக்கு கொடிகளையே பயன்படுத்தி வந்தனர். படையினரை ஒன்று சேர்க்கவும் கொடிகளே பயன்பட்டன. படைகளின் வீரத்திற்கும் தீரத்திற்கும் சின்னமாக விளங்கி வந்தன கௌரவ காவல் அணியினரின் ஒரு பகுதியினர். ஜெ ஷி 陆军仪仗队。Ladies and gentlemen, would you please stand again and welcome our president? 七点整，总统黄金辉莅临国家体育场这里，到来主持国庆检阅礼。
முன்னும் பின்னும் போலீஸ் சைக்கிள்கள் பபடி வர அதிபர் வி கிம் வி அவர்களின் வாகனம் அரங்கிற்குள் வருகின்றது. அவரை வரவேற்பதற்கு நமது தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் வின்ஸ்டன் சு தயாராக நின்று கொண்டிருக்கின்றார். 国庆典礼司令官温翰林中校号令各支队伍肃立迎接总统莅临。诸位梁少将、总统副官上前迎接总统，上检阅台准备接受各支队伍的敬礼，同时合唱团和在场50万名观众将会唱起国歌。 Hormat Presiden. Hormat Tanja. Stop. அதிபர் மேடையில் நின்றதும் தேசிய கீதம் முழங்க நாட்டுக்குடி உட்பட எல்லா குடிகளுமே தாழ்த்தப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது.敬礼完毕。温翰林中校上前向总统请示，开始检阅仪仗队。அணிவகுப்பு ஆணையாளர் லெப்டினன்ட் கர்னல் பூன் ஹான்லின் கௌரவ காவல் அணி அதிபரின் பார்வைக்கு தயாராக இருப்பதாக கூறி அதிபரை அணிவகுப்பை பார்வையிடுவதற்கு அழைத்து செல்கின்றார். 在总统开始检阅仪仗队的时刻，体育场外西门外200公尺。的这个加冷河口草地上，这6尊礼炮开始鸣响，21响礼炮，每一响礼炮间隔是9秒钟。现在，总统在副官的陪同下，迈向这个仪仗队去。陆军仪仗队司令官上前请示总统开始检阅仪仗队。陆军仪仗队的司令员是陈清华上尉。每一响礼炮之间间隔，目前他们有一点的动作，那是将近12秒就一响，所以刚好是配合着总统检阅完整个仪仗队的时间。现在开始检阅陆军仪仗队，这支仪仗队来自第5步兵团，是今年武装部队最佳单位，成员有120名。陆军仪仗队司令官陈清华上尉陪着总统检阅各支仪仗队。
அதிபர் அவர்கள் அணிவகுப்பை பார்வையிட்டுச் செல்லும் அதே வேளையில் 21 மரியாதை பீரங்கி முழக்கங்கள் விடப்படுகின்றன. அதிபரின் இடப்பக்கம் அவரின் மெய்காவலர்கள் கேப்டன் ஆங் வீ ச்வான், கேப்டன் கோ தே கிம். வலப்பக்கம் அணிவகுப்பு ஆணையாளர் லெப்டினன்ட் கர்னல் புன் ஹான் லின். நடுவில் கௌரவ காவல் அணி காலாட்படை ஆணையாளரும் கௌரவ காவல் அணியின் பொது ஆணையாளருமான கேப்டன் தான் செங் வா அதிபருக்கு வலப்பக்கத்தில் செல்லுகின்றார். 120名，司令官是卢关德上尉。在检阅完空军仪仗队之后，下面是警察仪仗队。这支警察仪仗队也是有120名成员，来自警察训练学院的受训警长和警员。司令官是李米吉警长，是学院的教官。சென்ற ஆண்டு செப்டம்பரில் அதிபராக பதவியேற்ற திரு வி கிம் வி அவர்களுக்கு 70 வயதாகிறது. அவர் அதிபராக பதவியேற்ற பிறகு கலந்து கொள்ளும் முதலாவது தேசிய தின அணிவகுப்பு இந்த 21வது தேசிய தின அணிவகுப்பு. அதிபராவதற்கு முன் சிங்கப்பூர் ஒலிபரப்புக் கழக தலைவர் பொறுப்பில் இருந்த அவர், அதற்கு முன்னர் மலேசியா, ஜப்பான், கொரியா ஆகிய நாடுகளுக்கு சிங்கப்பூரின் தூதராகவும் பணியாற்றி இருக்கிறார். இவர் பழுத்த பத்திரிகையாளரும் கூட. 总统检阅完仪仗队，在总统副官朱维亮少将的陪同下，步上贵宾席。接下来将会有21位来自不同年龄、不同种族、源流、不同社会阶层的典型代表，将以庄严的语调提升宣读我国的信约。在他们里头有主控官、军人、警员、民防队员、邮差、司机、社区领袖、工会代表、教师、学生和残障人士等等。待会儿领导全场宣读信约的是现年20岁来自第一突击营的军官杨向新少尉。அதிபரை அவரின் இருக்கைக்கு அழைத்துச் செல்பவர் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் வின்ஸ்டன் சூ. இந்த ஆண்டு தேசிய தின கொண்டாட்ட அணிவகுப்பு நிகழ்ச்சிகளின் புதிய அம்சங்களில் ஒன்று நாட்டுப்பற்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் சடங்கு. 21வது தேசிய தினத்தை குறிக்க 21 பேர் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள இருக்கின்றனர். இவர்கள் பல இன மொழி துறை சார்ந்தவர்கள். உறுதிமொழியை முன்னுரைப்பவர் 20 வயது நிறைந்த செகண்ட் லெப்டினன்ட் யோ ஹியாங் சிங். அவர் உறுதிமொழியை கூற இந்த அரங்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் எழுந்து நின்று உறுதிமொழியை எடுத்துக்கொள்வர். As one united people, as one united people, regardless of race, regardless of race, language or religion, language or religion, to build a democratic society, to build a democratic society, based on justice and equality, so as to achieve happiness, so as to achieve happiness, prosperity, prosperity, and progress for our nation, and progress for our nation. 21位不同年龄、不同种族、源流、不同阶层的典型代表以庄严的语气宣读完契约。
站台。哟。Ladies and gentlemen, please be seated. 在这个信约宣读完了之后，司令官温汉林将会上前向总统请示，开始允许仪仗队步操游行过检阅台，同时其他队伍以慢跑的方式跑离体育场，在体育场外解散，然后重新集合，准备参加今天这个庆典的最后一项节目表演。May I have your permission to proceed on with the parade, sir? 아니바흡의 도랑가 Lieutenant Colonel Boone Hornlin 아디베르담 안무디 베트 철카라 司令官温汉林将会号令各支队伍，这仪仗队伍向右转。入手，站住，到。Kawalan, kehormatan, diam. Yang lain, julang, tanjo, stop. Yang lain, diam. Kawalan, kehormatan, akan berjalan lalu dalam masa cepat. Bergerak.Kesanan, 仪仗队以及武装部队旗帜单位手持武装部队旗帜的队员开始迈步向仪仗队的前方去，准备领导着仪仗队开始检阅步操。கௌரவ காவல் அணியினர் அணிவகுப்பை ஆரம்பமாவதற்கு தொடங்குவதற்கு முன்னர் கொடியேந்திய வீரர்கள் அவர்களுக்கு இரு பக்கங்களிலும் அணிவகுத்து வந்து அவர்களுக்கு முன்னே கொடி ஈட்டி போன்ற அமைப்பை அமைக்க அணிவகுப்பு தொடங்கிவிடும். அவர்களோடு அணிவகுப்பு ஆணையாளர் லெப்டினன்ட் கர்னல் பூன் ஹான் லின்னும் வந்து சேர்ந்து கொள்ள இந்த கௌரவ காவல் அணியினர் அதிபருக்கு முன்னே அணிவகுத்து செல்வர். 镜头最前端的这位是今天的检阅礼的一级准尉何越南。陆军仪仗队司令官陈清华上尉号令仪仗队伍开始步操向检阅台。கொடி ஏந்திய வீரர்களுக்கு பின்னால் செல்வோர் 5வது காலாட்படை பட்டாளம், இதில் தேசிய சேவையாளர்களும் முழுநேர வீரர்களும் இடம்பெற்றிருக்கின்றனர். சென்ற ஆண்டின் சிறப்பு படை விருதை வென்ற பிரிவு இது. இந்த பிரிவிற்கு தலைமையேற்று செல்பவர் இந்த கௌரவ காவல் அணிக்கும் ஆணையாளராக இருக்கும் கேப்டன் டான் செங் வா. இச்சாங் டுய் வு ஜை ஜுங்யாங் யுவே டுய் த பான்சோ ஷா ஆங் ஷௌ கோ பு மை ஷாங் ஜென் யுவே டை ஜென் பை ஜென் ஷௌ检阅。在他们来到了检阅台之后，每人都得向右转，表示向总统致敬。这支陆军仪仗队全部成员都是第五步兵团的成员，是今年的武装部队最佳单位。这支是海军仪仗队成员120名，由陈炼福上尉率领。陈炼福上尉是海军战备人事中心的军官，
முழுதும் வெள்ளையில் கேப்டன் காவ் லியாங் ஹோ தலைமையில் சிங்கப்பூர் குடியரசு கடற்படை. 120名海军仪仗队队员是来自海军维修基地。 கௌரவ காவல் அணையினர் அனைவரும் M16 ரக துப்பாக்கி ஏந்தி செல்கின்றனர். 这支是空军仪仗队120名成员来自三八万空军基地司令官卢关德上尉。 சிங்கப்பூர் குடியரசு ஆகாயப்படை கேப்டன் ஆல்வின் லூ குவான் டெக் தலைமையில் இவர்கள் செம்பவாங் முகாமை சேர்ந்தவர்கள். இந்த முகாம் வீரர்கள் கௌரவ காவல் அணியாக கலந்து கொள்வது இதுவே முதன்முறை. 紧跟着是警察仪仗队由李米吉警长率领这120名成员来自警察训练学院的受训警长和警员。 போலீஸ் பயிற்சி பள்ளியில் அதிகாரியாக இருக்கும் இன்ஸ்பெக்டர் மிக்கி லீ தலைமையில் போலீஸ் கௌரவ காவல் அணி. ஜோங்யாங் யுவேதுய் என்ஜோ着进行曲。 各支仪仗队已经开始 超越过，已经越过了贵宾席，现在已经准备离开体育场，而在贵宾席上的贵宾们，大家正等待着接下来的庆典的另外一个高潮，就是文娱表演。现在各支队伍参加检阅礼的27支队伍，分别向左右转，准备用 慢跑方式以整齐的步伐，随着中央乐队演奏的节拍跑离体育场。在体育场外，他们将会重新集合，然后将要准备今天晚上文艺表演的高潮节目《全民团结》的表演。这些武装部队的代表，分别有来自 第十突击营的，也有来自新加坡第三师、第四装甲旅、第六师、第九师人民卫国军炮兵工兵训号、海军空军特警、消防部队、男女学生军、男女学生警察、男少年旅、女少年旅、男女童军、红十字，还有圣约翰救伤队等代表队。 கௌரவ காவல் அணியினர் அணிவகுத்து சென்ற பிறகு அவர்களோடு கடலில் அணிவகுத்து நின்ற இதில் 27 அணிநடை தொகுதியினர் மத்திய வாத்திய குழுவின் இசைக்கு ஏற்ப அணிநடையிட்டு அணி ஓட்டம் ஓடுகின்றனர். இவர்கள் இரு புலங்களிலும் உள்ள நுழைவாயில்கள் வழியாக வெளியேற அடுத்து விளக்கு நிகழ்ச்சிகள் இடம்பெறும். 这是男学生警察代表队，在他们后头的是男学生军的代表队。 这个时候，来自空军乐队的16位号角手已经开始准备吹奏起文娱表演的序曲。而在号角吹起的同时，有一支飞行编队，一共有10架战机和1架美洲豹型直升机将会飞越过体育场上空。10架战机包括4架 F-51 老虎型和3架天鹰型和3架猎人型的战机。 将会从体育场贵宾席这边望过去的话，是中路和左右两路分别飞越过体育场上空。கலை விளக்க நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதை குறிப்பதற்கு
இசை முழக்கம் விடுவதற்கான Mr. President, Mr. Prime Minister, ladies and gentlemen, together we celebrate our 21st year of independence. Sixteen 来自空军乐队的号角手吹起序曲，让我们等待着飞行编队的到来。这是三架天鹰型战机，这个四架老虎型战机，还有三架猎人型战机，美洲豹型直升机底下悬挂着一面23×16公尺的国旗。Again, louder. Once more. And that was a wonderful aerial display by the RSAF. And now, let's press on. Let's press on with color and splendor as our school bands take the field.今晚国庆庆典的第一个文娱项目是由五间学校的同乐队及学生代表给大家呈现的表演操。这个同乐表演操在于表示我们不气馁、不自满、不屈不挠，同心协力促进我国的经济繁荣，我们会自强不息。ஐந்து பள்ளி இசைக்குழுக்கள் சேர்ந்து படைக்கும் விடாது முன்னேறுவோம் நிகழ்ச்சியில்பங்கேற்பவை தன்னன் உயர்நிலை மற்றும் தொழில்நுட்ப உயர்நிலை பள்ளிகள், புக்கிட் பாஞ்சாங் மற்றும் டெக்வாய் உயர்நிலை பள்ளிகள், செதார் பெண்கள் பள்ளி ஆகிய ஐந்து பள்ளிகளின் இசைக்குழுக்கள். கம் மேஜர் லோ கிங் ஜாங், புக்கிட் பாஞ்சாங் உயர்நிலை பள்ளி அறிவியல் மூன்றாம் பள்ளி மாணவர். 参加这项表演的同乐队员分别来自五间学校，还有另外五六十间学校的同乐队的鼓手。主要的五间学校分别是德能中学、德能公益中学、五级班任中学、德惠中学和四德女子中学。他们这五间学校的同乐队联合组成，给大家呈现这个表演。而今天这个表演的总领队是五级班任中学的罗庆雄同学，他是中山理科班的学生。எவ்வளவு தொல்லைகளை கடந்து நாம் இந்த மேன்மைநிலைக்கு வந்துவிட்டோம். இனி பின்னடைவு என்பது நமக்கு இல்லை என்பது இந்த விளக்க நிகழ்ச்சியின் கருப்பொருள். லிங் ஜிங் 表示同心协力，不屈不挠。在五间学校同乐队的表演的同时，待会儿将会有264名男学生，分别来自上述的其中四间学校，就是德能中学、德能公益中学、五级班任中学和德惠中学的男学生们，会手持国旗，由体育场观众席上的这个入门处，以整齐的步伐配合着这个乐声进入体育场参加这支同乐队的表演。மொத்தம் 778 மாணவ மாணவியர் இதில் பங்கேற்கின்றனர்.观众席上现在这支观众代表队人人手持一手电筒，
分别亮着他们的手电筒，拼出他们自己的机构单位的字样。大家看到的观众席上的这个是新加坡新闻报业集团。நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தில் இவர்களோடு தன்னன் உயர்நிலைப்பள்ளி மற்றும் தொழில்நுட்பப்பள்ளி புக்கெட் பாஞ்சாங் உயர்நிலைப்பள்ளி ஆகியவற்றைச் சேர்ந்த 400 கொடி ஏந்திய மாணவர்கள் சேர்ந்து கொள்வர். இதோ அவர்கள் அணிவகுத்து வருகின்றனர். 罗庆雄同学指挥着来自五间中学的同乐队以及五六十间中学同乐队的鼓手给大家呈现的这个自强不息的表演已经渐近尾声。观众们报以热烈的掌声，的确，自强不息的表演太好了。For the next item, towards excellence, we have Shellen Ang, Wang Suying to sing for us. Yes, you recognize Wang Suying, Shellen Ang. So let's tap our feet, clap our hands, and sing with Shellen, the best that we can be.人手一根手电筒，亮着灯光闪闪的，的确给今天的整个国庆庆典的这个场面增添不少的美妙镜头。现在这个表演是由新加坡日莲正宗佛教会人协青年运动职总青年及新加坡武装部队等四个单位的720名年龄介于16岁到30岁之间的女性给大家呈现的舞蹈表演。这个演出的概念是宣传生产力运动，提高生产力不可或缺的条件就是群策群力，通力合作，力争上游。மக்கள் கழக இளையர் குழுக்கள், தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் இளையர் குழுக்கள், சிங்கப்பூர் ஆயுதப்படைகள் பெண்கள் பிரிவு, சிங்கப்பூர் நிச்சரன் பௌத்தர் சங்கம் ஆகிய குழுக்கள் சேர்ந்து படைக்கும் மேன்மையை நோக்கி 720 位朋友随着生产力运动的乐曲以及翁素英的歌声翩翩起舞，
这项表演的灵魂人物是人协舞蹈团编导肖月鹏，他为这个表演设计了四组的图案，大家待会儿将可以看到四组图案。首先是由直线表示勇往直前，然后变成24个互相联系的圆圈，那表示万众一心，团结一致。跟着会有一个初升太阳的图案出现，那是代表着动力，力争上游，达至平管圈的精神。当然在最后的一个图案就是平管圈的标志，以平管圈的标志来结束整个表演。தர மேம்பாட்டு குழுக்கள் நமது உற்பத்தி திறனின் சின்னங்களாக அமைந்துவிட்டன. அதனை எடுத்துக்காட்டும் காட்சி இது. வங் சுயிங் 演唱。உற்பத்தி திறன் பாடல் பாடுபவர் ஷலன் ஆங்.太阳将会转变为平管圈的标志。Let's all join in the chorus. Best that we can be.தர மேம்பாட்டு குழு சின்னம்Were the quality control circles, QC circles, which I'm sure you know. There are now many such circles in Singapore, in schools, in factories, and in offices. And now we move on to drums, and they are now waiting to respond to one another. Ladies and gentlemen, there's unity in rhythm.这是第三个文娱表演，这个是团结的英文字样。这场表演在表现出我国的种族和谐和团结的力量，由24个华乌印各族文化团体的团员给大家呈现这个舞蹈。
在于表达不同的种族、信仰及传统文化的人民都能为促进社会繁荣、经济复苏而贡献一份力量，我们会万众一心。China, India, Malay, Mupiru, Samuhungalai Kondadu, Namadu Nadu, Inda Mundu Pirivu Kalachara Kurukalukkum, Poduvana Thalavathiya Kalvigalai Adipadaiyaga Konda, Isaivil Otrumai. Malay Kandakalai Kompang.这240位舞蹈员分别来自12个马来文化团体，还有6个印度文化团体和6个华族文化团体，每个人分别击打着各自手上的各族的鼓，包括铃鼓、印度鼓、花鼓或者战鼓，鼓声咚咚，大家击着铃鼓、战鼓是又响亮，节奏又那么的整齐，这充分地表现各族同胞一致的思想，和谐共处，为建设美好的国家万众一心。印度人卡拉巴蒂卡里比克林摩巴克穆德登冈卡维尔坎吉拉，新加坡印度的农卡雷卡扎克丁普鲁宾，印度的普鲁宾人帕迪普帕迪克帕德肯德。印度文化团体的朋友手击自己族人的鼓，配合着其他文化团体的鼓声，击得又响亮又整齐。这是华族文化团体的朋友手击战鼓，身背花鼓，也是和其他各族朋友取得一致的整齐的节奏，击着战鼓。为华族文化团体编舞的是李淑芬女士，团员是分别来自国家舞蹈团、凤凰舞蹈团、文理中学和各联络所的舞蹈团的团员。亲爱的朋友们，இசையில் ஒன்றித்து நாட்டின் உயர்வுக்கு உழைப்போம் வாழ்வோம் உயர்வோம் என்பது இந்த படைப்பின் செய்தி.一呼一应，充分地表现出各族的和谐，各族的团结。这样一个精彩的表演，令人心情激昂的鼓声，在场的5-6万观众这时候情绪高昂。
Yes, that's a way to show your appreciation for such a vibrant display. Every display item this evening is different. Coming up is precision and smart drill. And the team wants to be spot on. 接下来是由40名来自新加坡女警分敌队和原协女子分敌队的队员联合新加坡武装部队宪兵单位的96名兵士给您呈现的枪械步操表演。这个表演表示新加坡要扬名世界，人民就要必须不断的接受训练，提高技术，同时要时刻的警惕以及精益求精。 போட்டி மிகுந்த உலகில் நாம் நீடித்து நிலைத்திருக்க வேண்டுமானால் திறமையும் துல்லிதமும் தயார் நிலையும் பெற்றவர்களாக நாம் திகழ வேண்டும் என்ற கருப்பொருளை விளக்குகின்ற நிகழ்ச்சி அடுத்து இடம்பெறுகின்றது. போலீஸ் மற்றும் மக்கள் கழக பைக்குழல் பாவையர் ஆயுதப்படைகளின் துல்லிய தேர்ச்சி குழு சேர்ந்து படைக்கும் துல்லிய தேர்ச்சி.新加坡警察女子分敌队和原协女子分敌队在分敌队的指挥周学淼小姐的领导下，为这支96名兵士的宪兵朋友伴奏，而宪兵朋友们也在音乐声中整齐而且纯熟地给大家表演枪械步操。 宪兵队员是在林天宝中校沙菲一级准尉和苏莱曼上士的指导下，由今年3月开始就排练枪械步操。四月整个月每个工作日，他们都辛勤地练习。这就是女子分敌队的指挥。 周学敏小姐，宪兵队伍在4月整个月的辛勤练习之后，从5月到7月每周练习3次，每次6小时，由8月开始又在天天排练。他们是在6月的练习中才开始和分敌队一块练习。 500 வகை அசைவுகளை இந்த துல்லிய தேர்ச்சி வீரர்கள் செய்து காட்டுவர். இவர்கள் ஏந்தியிருக்கும் துப்பாக்கியின் எடை ஒவ்வொன்றும் 12 பவுண்ட். தேர்ச்சியும் பயிற்சியும் தேவை.精湛的表演，纯熟的技艺，获得在场5万名观众的热烈掌声。 要有这样精湛的表演，纯熟的技术的确必须经过辛勤的苦练，不断的接受训练，提高技术。这再一次表现出这个表演的主题就是人民必须不断的接受训练，提高技术，才能够使我们扬名世界。
துப்பாக்கிகளில் நேச வடிவில் பிரதிபலிப்பு வெள்ளை சாயம் பூசப்பட்டிருக்கின்றது.兵朋友给大家呈现的这个枪械步操一共有45个步操方式，不过这45个步操方式里头有500个小动作，这500个小动作他们都必须配合着风笛队的音乐，在每个节奏上有一个小动作，也因为这样所以表现出大家的一致跟和谐。开普人发表言40个துல்லிய里的塞尔特人为了跟东路的二十一分钟塞尔的派克村里的天气应该马克雷帕拉瓦斯克尔奥蒂昆德的肯德的96位宪兵朋友在凯旋乐黑熊的伴奏下以胜利的吼声来表示他们的胜利，来表示这整个表演的结束。And such precision would not have been possible without each person doing his best for the team. Coming up next is another example of team effort. Every person is responsible to the team. Ladies and gentlemen, from each his best. Next, this performance is拼图团体操，由1200名新加坡日莲正宗佛教会的会员代表公益金给您呈现的。整个表演的拼图在于传达一种信息，就是人人各尽所能，献出一份力量，为大家达至，为我们国家达至美好前景做出贡献。这就是各尽所能。சிங்கப்பூர் சமூக உண்டியல் அமைப்பிற்காக சிங்கப்பூர் நிச்சரன் சோசு பௌத்த சங்கத்தினர் 1200 பேர் படைக்கும் அவரவராலும் எந்த அளவு சிறப்பாக பணிபுரிவோம் என்ற படைப்பு. சிறு குச்சியில் இணைத்து சுத்தப்பட்டிருக்கும்
நான்கு வித வண்ண பிளாஸ்டிக் இழைகளை இழுப்பதன் மூலம் மொத்தம் 9 வகை அமைப்புகளை இவர்கள் செய்து காட்டுவர். 1200名队员人手一棒，这根棒可称为变色棒。 队员随着音乐按次序把四种不同颜色的塑料布分别拉出来，拼成各种各样的图样。这些图案的设计和排练的工作是由叶亚福先生负责的。大家将会看到的一个图案，那是工艺金标志。 ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒவ்வொரு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்ப வடிவங்களுக்கு இழைகளை விரிக்க வேண்டும். முதலாம் எண் சிவப்புக்கு உரியது, இரண்டாம் எண் நீலம், மூன்றாம் எண் வெள்ளை, நான்காம் எண் மஞ்சள். இப்பொழுது இவர்கள் கம்யூனிஸ்டி செஸ்ட் ஆஃப் சிங்கப்பூர், சமூக உண்டியல் என்ற அமைப்பை செய்து காட்டுகின்றனர். 接下来是工人的标志，在看过工人标志之后，大家将会看到音乐家的标志，也表示艺术工作者的标志，跟着会有海面、国旗、残障人士等各种图案，还有五彩缤纷的画面。这就是代表艺术工作者。Vasadi Kurendavargalum, Udal Nalam Kurendavargalum, Natuk. தங்களால் ஆனதை, அதாவது அவரவரால் எந்ததை செய்ய முடியும் செய்வோம் என்பது இந்த நிகழ்ச்சியின் கருப்பொருள். ஹெலிகாப்டரில் இயங்கும் கேமரா தரும் தேசிய விளையாட்டு அரங்கத்தின் அற்புத காட்சி. ஹைமியன் 这是平静海面转至波涛滚滚的场面了。对了，这表示我们随时准备面对困难，艰苦奋斗到底。 இன்னல்கள் எவ்வளவு எதிர்பட்டாலும் அதனை சமாளிக்கும் திறமை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை இந்த படைப்பு சித்தரிக்கின்றது.五彩缤纷的画面，才表示我们的人民，不管是音乐家、艺术家，他们都能够为我们的未来创造美好的将来。美好的将来就像一幅美妙的画面，这是残障人士的图案。这些一再的在于表明每个岗位上的人都能各尽所能。 அவரவராலும் எந்த அளவு சிறப்பாக பணிபுரிவோம் என்பதன் ஆங்கில வாசகம். From each his best. தேசிய கொடி. பின்புகள் 这些朋友年龄最大的是59岁的一位老先生，年龄最小的是11岁，里头呢还好，包括好多父母子女一块上阵的，这是一个再会的图案。
விளக்க காட்சியை கண்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்று செல்வது போன்ற அமைப்பை செய்து காட்டி செல்கின்றனர். Some good coordination. You saw some beautiful colors and patterns in that item, but I'm sure that wasn't easy. Well, exercising to music is the end thing today. Keep fit and trim. A healthy body, a healthy mind. This is Yu Lin Chang.林里卡美女士领导的十个单位的700名年龄由15岁到50岁不等的女同胞，给大家呈现的朝气蓬勃的韵律操。Singapore விளையாட்டு மன்றத்தின் வாழ்வு முழுதும் உடலுறும் விளக்க நிகழ்ச்சி சிங்கப்பூர் பள்ளிகளிலும் இதர கல்வி அமைப்புகளிலும் இயங்கும் 10 உடற்பயிற்சி குழுக்கள் சேர்ந்து இதை படைக்கின்றன。700多名的团员，随着3首本地创作曲的节奏，熟练地进行体操。他表示了，只要不断地保持身体健康，思想敏捷，情绪高昂，就能够完成日常的工作，完成你的责任，协助达成经济成长。每个人，包括我国全人口50%的女性，都希望时时朝气蓬勃。这个表演就在于表现。全民朝气蓬勃。1986年豆哥竞艺冠军吴佳明给您演唱电视剧主题曲《咖啡屋》。உடற்பயிற்சி என்றாலே முகம் தெளிக்கும் ஒரு சிலர் அதில் இப்படி ஆடலும் பாடலும் நிறைந்திருக்கிறது என்றால் தங்கள் எண்ணங்களை நிச்சயம் மாற்றிக் கொள்வர் இல்லையா?广场小组给您以英语演唱《爱的诗篇》。Tokyo Square。உடல் நலம் பேணுவதற்கு வயது வேறுபாடு இல்லை. 15 வயது முதல் 50 வயது வரை உள்ளவர்கள் இதில் இடம் பெற்றிருக்கின்றனர்.700位团员拼成一个全国体能保健奖的标志，再次告诉我们，要达至经济成长的目标，我们应该时时保持身体健康，朝气蓬勃。With one mind, one goal.
courage in our hearts and strength in our beliefs, we can make tomorrow better than today for ourselves and for Singapore. 各位朋友，我国独立21周年了。在人来说，21周年，21岁的时候，那是他成人的时刻。在我们的国家，这正是我们应该为美好的将来而多做努力的时刻了。各位朋友，让我们抱着坚毅、坚韧不拔的精神、一致的思想，为实现1999年的美好国家远景而献身。现在就随着新加坡广播局160位职员艺人以及100位西尔维亚麦克里舞蹈学校的朋友，一起以英语高唱《明天会更好》，预祝明天更美好吧。The sun is shining brightly and spreading its warm rays. A gentle breeze across the ice, raised palms and golden sand. The boats on the blue sea make a pretty sight. Hours go quickly by, the sun descends, and soon twilight's upon us that begins and daylight ends. Come tomorrow, it will be better, lovelier world for us all. The sun will shine again for you and me. Welcome the new day, a bright sunny day, a better day for all. A better day for us all.சிங்கப்பூர் ஒலிபரப்பு கழக ஊழியர்கள், பகுதி நேர கலைஞர்கள் பங்கேற்கும் மேலும் சிறந்த வருங்காலம். ஒரு சில உங்களுக்கு தெரிந்த முகங்களாக இருக்கலாம். Ladies and gentlemen, the moment you have all been waiting for, the grand finale, Together Singapore. 现在是今年国庆庆典上最精彩的压轴节目《全民团结》。体育场这虽然是在草地上啊一片漆黑，但是草场上现在正集合着8800人，其中5600人每个人手上拿着一根手电筒，将配合着待会儿的探照灯、激光和烟火等，显现出一幅幅的全民团结、新加坡99年和为新加坡力争上游的灯光画面。今天的这些呢，科拉克的混搭灯光的舞台铺为我们一个个去做灯的工作。ஒன்றித்து சாதிப்போம் சிங்கப்பூருக்கு மேன்மை என்ற உணர்வை வெளிப்படுத்தும் அனைவரும் பங்கேற்று பாடி மகிழும் நிகழ்ச்சி. லேசர் ஒளி ஜாலங்கள், வானமே பூமழை பெய்வது போன்ற வான வேடிக்கைகள், பட்டு கருநீல புடவை பதித்த நல் வைரங்களைப் போல் 1000000 கை விளக்குகள் மினுமினுக்க கொண்டாட்ட காட்சி கோலாகல காட்சி.
dance and sing along with Clement Chow. 场中五万名观众都纷纷亮上手电筒，随着节奏摇晃演唱《新加坡我为你奉献》，随着曹思平的歌声一起演唱。சாதிப்போம் சிங்கப்பூருக்கு மேன்மை என்ற பாடலை கிளமென்ட் ஷாவோடு சேர்ந்து இந்த அரங்கமே பாடி மகிழ்ந்தது. 五彩缤纷的烟火将在高空绽开，一起高唱奋起为新加坡，在场的观众朋友一起高唱奋起为新加坡。大家可以看到全民团结新加坡99年的英文字样和为新加坡力争上游的以灯光拼接出来的一个画面，这是5600人，就是刚才参加检阅典礼的5600人，27支队伍，人手一根手电筒，亮着灯，呈现这个美妙的画面。ஐம்பது வகை வடிவங்கள், 1374 வானங்கள். Stand up for Singapore. Stand up for Singapore. Let's all sing in one voice. Stand up for Singapore.Thank you.
ஹெலிகாப்டரில் இருந்து என்ன ஒரு அற்புத காட்சி. 万名观众人手一根电筒，手电筒，各有不同的颜色，拼出一幅美妙的镜头，美妙的画面。在场的观众朋友，这个时候情绪高昂，兴致勃勃，大家为我国的国民欢呼。 For being with us today. 精彩的表演过去了，国庆庆典到了尾声。 Presiden Wee Kim Wee sedang meninggalkan stadium negara ini. Terima kasih Presiden Wee kerana bersama-sama kita hari ini. Presiden Wee, 总统现在正要离开会场。 我们谢谢总统今天跟我们一起参加第21次国庆庆典。 நமது மாண்புமிகு அதிபர் அவர்கள் இப்போது விடைபெற்றுக் கொள்கின்றார். அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி அதிபர் அவர்களே. Thank you, Mr. President. 아디பர் திரு வீ கிம் வீயை ஏற்றிச் செல்லும் வாகனம் அரங்கை விட்டு செல்ல, ஒன்றித்து சாதிப்போம் சிங்கப்பூருக்கு மேன்மை, அதற்கு தோள் கொடுக்க நானும் இருக்கிறேன் சேர்ந்து சாதிப்போம் என்ற உணர்வு ஒவ்வொருவர் மனத்திலும் நிறைந்து நிற்க
மீண்டும் சந்திப்போம் என சக வருணனையாளர் லின் யான் தியோங் சார்பிலும் வணக்கம் கூறி விடைபெறுவது கார்மேகம். 1300多枚的烟火，10多盏探照灯， 6万个手电筒的灯光，还有1800多盏的聚光灯，使到国家体育场这儿和这附近一带一片火树银花。 21வது தேசிய நாள் கொண்டாட்டத்தில் கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. 体育场这附近，加冷这带一片火树银花，真的成了一个不夜城。明亮夺目、色彩斑斓的烟火灯光，代表我们明天更美好。只要我们万众一心，力争上游。各位观众。 And so let's end this evening by singing one song, which I think describes what you feel. Wu Jiaming, Voice from the Heart, 小人物的心声。 各位观众，今天晚上由国家体育场直播的国庆庆典实况报道就播送到这儿。我仰中还有我的大米二语同事，卡梅根和大家说再会。